வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமான ரேஷன் பொருள் விரைந்து விளங்க உத்தரவு. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழக்கமான மாதாந்திர அரிசி, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விரைந்து விளங்குமாறு ரேஷன் ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. பொங்கலை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் 2.19 கோடி அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை அடங்கிய பரிசு தொகுப்பு 9ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டது. ஒரே சமயத்தில் கடைக்கு ரேஷன் அட்டைதாரர்கள் கூட்டமாக வரக்கூடாது என்பதற்காக அவர்களின் வீடுகளில் 3ஆம் தேதி முதல் டோக்கன் வழங்கப்பட்டது. இதனால் இம்மாதத்திற்கான வழக்கமான ரேஷன் பொருட்களை பெரும்பாலான ரேஷன் அட்டைதாரர்கள் வாங்கவில்லை. எனவே அந்த பொருட்களை விரைந்து வழங்குமாறு ரேஷன் ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதற்கேற்ப ரேஷன் பொருட்கள் வணிகக் கழக கிடங்களிலிருந்து முழுவீச்சில் அனுப்பப்பட்டு வருகிறது. சர்வர் பாதிப்பு, ரேஷன் கடைகளில் விற்பனை வரம் பதிவு செய்யப்படும் கருவிகள் சர்வர் பாதிப்பால் நேற்று காலை 30 நிமிடங்கள் வரை முடங்கின. இதனால் பொருட்கள் வாங்க காத்திருந்த ரேஷன் அட்டைதாரர்கள் சிரமப்பட்டனர். பின் சர்வர் பிரச்சனை சரி செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கப்பட்டன. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.